முக்கியமான பிஸ்னு பல பேர் வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு அதுலேருந்து ஒரு கதையை சொல்லலாம் இப்போ தென்கட்சி சாமிநாதன் இப்போ ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புனா ஒரு முந்நூறு பேர் யூடியூப் கூட வந்து விற்கிறாங்க கேமராவோட விற்கிறாங்க மார்னிங் வீப்ளே ட்ரெண்டிங் நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் இசை இன்னைக்கு வளர்ப்பு சந்திரன் அவர்களுடைய முதல் பகுதியிலையும் இரண்டாம் பகுதியிலையும் நடந்த சஸ்பென்ஸ் என்னன்றதை ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டீங்க சினிமாக்குள்ள இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனை இவங்களால தான் நடக்கும் அப்படின்றது தெரியாம இருந்திருக்கும் ஸோ அப்படியெல்லாம் பிரச்சனைகளை தான் இங்கே நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் இப்போ பட விழாக்கள் அப்படின்னாவே சில முக்கிய ஒரு இயக்குனராக இருக்கட்டும் இல்லை ஒரு முக்கிய நடிகராக இருக்கட்டும் இவங்களுடைய தலைமையில் தான் அந்த வெளியீடு வந்து இப்போலாம் நடக்குது அது ஒரு ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு அப்படி அங்கே வரும்போது சில பிரச்சனைகள்லாம் யாரால் நம்ம யாரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்தோமோ அவங்களால ஒரு பிரச்சனை வந்துடும் ஸோ ஒரு வகையில் வந்து நீங்கள் சொன்னது வந்து ஒரு விளம்பரமாகவும் இருக்கும் அதுவே வந்து விவகாரமாகவும் மாறிடும் அப்படின்றதும் நடந்துச்சு பட் இப்போ நான் யாரை பற்றி பேச வரேன்னா மிஸ்கின்ஸை பற்றி தான் லாஸ்ட் டைம் வந்து கொட்டுக்காலியில் ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட ஆபாசத்தின் உச்சத்துக்கே போயிட்டு பேசின ஒரு விஷயமாக தான் அது பார்க்கப்பட்டது பட் இப்போது ரீசெண்டாக அவர் கூட இல்லை இல்லை நான் தடவை பேசின மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாராம் பட் அங்கே என்ன பேசுனார்ன்றது நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எந்த சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லை ஆக்சுவலாக போன நிகழ்ச்சியில் அவர் பேசினதை எல்லாருமே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தோம் பிஸ்மி இன்னும் பல பேர் வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் என்னென்னா இப்போ ஒரு மேடையில் மிஸ்கின் மாதிரி ஒரு இயக்குனர் வரும்பொழுது ஒரு லட்சக்கணக்கானவர் பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு நூற்றி ஐம்பது கேமரா இரநூறு கேமரா இருக்குது ஒரு ஒரு கேமராவும் ஒரு லட்சம் பேர்னா அப்போ எத்தனை பேர் ஒரு கோடி பேருக்கு மேலே பார்க்குறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ வந்து மேடை நாகரிகம்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு சமூகம் வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு போயிட்டுருக்கு ஒருவருடைய ஆட்டிடியூடு அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே ரொம்ப தப்பு தப்பாக இருக்குது ம் இங்கே ஒருத்தனை பார்க்கும்போதே அவன் திருடனார் பானுங்கிற அளவுக்கு அவன் தோற்றமே மாறுது ஓகே ஓகே நீங்கள் கா மனசினுடைய வெளிப்பாடு தான் தோற்றம் நீங்கள் அவன் வந்து என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கான் அவன் எப்படி வீசி அப்படி முறுக்கி விட்டு அப்படி வருவாங்க அவன் உள்ளே ஒரு ஆக்ரோசமாக இருப்பான் அப்படி இறக்கி விட்டு ஒரு மாதிரி சாந்தமா வரவே வேறு மாதிரி இருப்பான் இது இது வந்து ஒரு இது தானே ஓகே இப்போ நீங்கள் முகத்தை வைத்து ஒருத்தருடைய கேரக்டரை சொல்லிட முடியுங்கிறது இருக்கும் பொழுது அப்போது நீங்கள் அவனை மோட்டிவேட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கீங்க ஒருத்தன் வளரும் போதே இப்போ சினிமாவை உள்ளே வரணும் சினிமாவை நேசித்து ஒருத்தன் உள்ளே வரும்போது மிஸ்கின் பேச்சை கேட்டு ஈர்க்கப்படுறான்னு வைங்களேன் அவன் எல்லா இடத்துலயும் அப்படிதான் பேசுவான் வாழ்க்கையே மிஸ்கின் பேசலாம் இன்னைக்கு ஜெயிச்சுட்டாரு பேசுறாரு இதே மிஸ்கின் வந்து காலத்துல இந்த பத்திரிகையாளர்கள்ட்ட எப்படி பேசினாருங்கிறத நான் பாத்திருக்கேன் நாங்களும் அந்த கூட்டத்துல இருந்திருக்கோம் நாங்க அன்னைக்கு ஒரு இருபது முப்பது பேர் தான் பத்திரிகையாளர்களே அப்போ எங்களை உட்கார வச்சு அவர் பேசும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது அவர் எவ்வளவு சாப்பிட்டா பேசினாரு இன்னைக்கு வளர்ந்த பிறகு அவர் எப்படி பேசுறாருங்கிறத நம்ம பாக்குறோம் வளர்ந்த பிறகு ஒருத்தர் பேசுறத வச்சுக்கிட்டு வளரும் போதே ஒருத்தர் வர்றான்னு வைங்களேன் மிஸ்கின் மாதிரி ஒரு கம்பெனியில் போய் பேசுகிறேன் கண்ணாடியை போட்டுட்டு இப்படி காலத்துக்கு இப்படி வச்சுக்கிட்டு என்ன வாய்ப்பு தருவீங்களா இல்லையனா அடித்து விரட்டி விட்டுவாங்க புரியுதா உங்களுக்கு அப்போ நீங்கள் ஒருத்தரை வந்து வழி நடத்த வேண்டிய இடத்துல இருக்கீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஆதிக்கம்ங்கிறது வேற திமுருங்கிறது வேறு வித்தியா கர்வம்ங்கிறது வேறு அதை மேடையில் வச்சு காமிக்க விடுறாரு இதுதான் நம்ம சொல்ல வந்தது அது நம்ம பல இடங்களில் சொல்லிட்டோம் அதை அவர் உணர்ந்துட்டார் மேடையில் பேசும்பொழுது வாழை மேடையில ஆக்சுவலாக நான் இப்படிப்பட்ட ஆலை கிடையாது என்னால இப்படி எல்லாம் பேசவே முடியாது என்ன நாகரீகமா பேச வச்சுட்டாங்க ஒரு ஐம்பது வீடியோக்கள் என்னை பத்தி வந்துடுச்சு எனக்கு வந்து அதுக்கப்புறம் சரி ரைட்டு நம்ம அப்படி பேசு நான் முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு வகையிலே நமக்கு மகிழ்ச்சி தான் ஆனாலும் அது ரொம்ப அவர் வருத்தமா சொல்றாரு என்னுடைய இயல்பே போயிருச்சு எனக்கு இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு ஓகே அது இப்படிதான் அவர் பேசணும்னு நினைக்கிறாரு போல ஓகே அப்படியே வந்து தன்னுடைய புத்தக படிப்புலையும் சில விஷயங்களை வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு அதுல இருந்து ஒரு கதையை சொல்லலாம் தென்கட்சி சாமிநாதன் ஒருத்தர் ஏன் இன்னமும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம் அவரு வாழ்ந்த காலத்துல வளர்ந்த காலத்துல அவர் பார்த்த விஷயங்களை அவருக்கே ஒரு அழகோட அவர் சொல்லி அதை இன்னைக்கும் காதார கேட்டோம்னா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பாருங்களேன் அதுதானே நீங்க படிப்பதற்கான அழகு நீங்க ஒரு நாலாயிரம் புக்கை படிச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு நாற்பது சம்பவங்களை எடுத்து ஒரு ஒரு மேடையிலயும் ஒன்னு ஒண்ணு சொல்லுங்க கேட்குறவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேசுகிறவங்களும் இருக்காங்கல்லையே அதுக்காக சொன்ன வரேன் அங்கே வந்து நான் ஏன் பே குதிரையேன்னு திட்டுறத்துக்கு நல்ல அழகாக தன்மையாக ஒரு நல்ல விஷயத்தை இந்த மக்களுக்கு சொல்லுங்களாங்கிறது தான் நம்முடைய இது நல்ல வேலையை அவர் புரிஞ்சுக்கிட்டார் பட் அது தொடர்மானு எனக்கு தெரியல ஒரு ரெண்டு மேடையில் அமைதியாக இருந்துட்டு மூணாவது மேடையில் பழைய மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகிறது தெரியல ஓகே சார் சார் இப்போ நம்ம ரொம்ப ரசித்து இருக்க வலைவலிகள் அதாவது யூடியூப்பு நம்ம இந்த சோஷியல் மீடியாவே எடுத்துப்போமே இதுக்கெல்லாம் நான் ஒரு கற்பனை கேள்வியாகவே கேட்குறேன் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டுப்பாடுகள் வந்து வந்துருச்சுன்னா ஸோ என்ன மாதிரியாக இருக்கும் சார் இந்த உலகம் நிஜமாக கட்டுப்பாடுகள் தேவைதாங்க அது வந்து இன்றைக்கி அரசியல் ரீதியாக கருத்து ஒரு பக்கம் வந்து இது இதாக இது இது வந்து ரொம்ப வெளிப்படையாக கருத்து சொல்ல முடியாத ஒரு சூழலாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது இப்போ சமூகத்திற்கு தேவையான பல விஷயங்களை சோசியல் மீடியாவில்

பெரிய வேறொரு மாற்றத்தையும் இங்கே கொண்டு வந்துடுது ஒரு பக்கம் அழிவுக்கும் அது காரணமாக இருக்குது இன்னொரு பக்கம் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது இப்போ நான் வந்து யூடியூப் பார்த்து துப்பாக்கி செஞ்சோன்றான் ஒருத்தன் யூடியூப்பை பார்த்து சாராயங்காய்ச்சோன்றா ஒருத்தன் அதுவும் இங்கே நடக்க தானே அப்போ வந்து இது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் சென்சாருங்கிறது வேணுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம இல்லை கட்டாயமாக வேணும் தான் ஏன்னா இதுக்கு சென்சார் இல்லையேன்ட்டு வாயில் வர்றதெல்லாம் பேசுகிறேன் சினிமா ட்ரைலரே அப்படி வந்துருச்சுங்க இப்போ சினிமா ட்ரைலரை யூடியூப்பில் போட்டால் அதில் நோ மியூட் நீங்கள் என்ன வேணாலும் கண்ட கர்மத்தையும் பேசுகிறேன் ஊரில் இருக்கிற அவ்வளோ கட்ட வாரத்தையும் அதில் பேசுகிறான் அதுவே சென்சார்க்கு போயிட்டு வரும்போது எல்லா இடத்துலையும் மியூட் பண்ணி அது கரெக்டாக வருது அப்போ இதுக்கு அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்போ சென்சார் தேவைதானே கண்டிப்பாக யூடியூபுக்கும் சென்சார் தேவைதானே சரி ஒரு வகையில் பார்க்கும்போது தேவை ஆனால் நம்முடைய கருத்துக்களை முழுமையாக சொல்வதற்கான அதிகாரத்தையும் நம்ம விட்டுற முடியாது அதுவும் இருக்கு என்ன நடக்கும் போதுன்னு தெரியும் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா இப்போ நம்ம பத்திரிகையாளர் சந்திப்புகள் ஏன்னா பத்திரிகையாளர் எவ்வளவு பெரிய அதாவது இந்த சமுதாயத்துடைய நான்காவது தத்துவம் கூட ஸோ நம்மளுடைய சுதந்திரத்தை வந்து எப்படின்னா ஜனநாயகத்துக்கான கேள்விகளை மக்கள் சார்பா கேட்கறதுக்கான முழு உரிமையை மக்களில் நமக்கு கொடுத்துருச்சு அப்படி இந்த சமூக ஊடகத்துக்குள்ள அதாவது இப்ப இன்னைக்கு வந்திருக்க யூடியூப் இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கும் அதில் முறைப்படுத்தப்பட்ட பத்திரிக்கையாளர்கள் வந்திருக்காங்களோ அந்த தொலைக்காட்சி வந்திருக்கோ தெரியாது ஆனால் ஒரு கிட்டத்தட்ட இங்கே ஒரு பத்து பேர் வந்து முறைப்படுத்தப்பட்ட சேனல் வந்திருக்குன்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது யூடியூப் சேனல் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஏற்றுக்கிறாங்க இது வந்து எந்த இடத்துல வந்து அனுமதிகள் வந்து கொடுக்கப்படுது இதை வந்து தடுக்கணுமா வேண்டாமா இல்லை தடுக்கணும் தான் ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழலாக மாறிக்கிட்டு இருக்குது இப்போது ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புனா ஒரு முந்நூறு பேர் யூடியூப்போட வந்து நிற்கிறாங்க கேமராவோட நிற்கிறாங்க இப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல அது எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்காங்க ஓகே ரொம்ப எல்லை மீறி இருக்கு ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு சின்ன அறைக்குள் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்புறம் கொஞ்சம் பத்திரிகைகள் கொஞ்சம் பெருகுன பிறகு கொஞ்சம் பெரிய காலில் நடந்துச்சு அப்புறம் அது பெரிய இன்னும் பெரிய காலில் நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபமும் தியேட்டர் எடுத்தால் தான் கூட்டம் கரெக்டாக இருக்கும் போல அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு இது வந்து ஒரு பெரிய அச்சத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்துது விஐபிஎலுக்கு இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க பட் தெரியல அது எப்படி சரியானு தெரியல ஏன்னால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முறைப்படுத்தப்பட்ட பத்திரிக்கைகள்ங்கிறது வேறு முறைப்படுத்தப்பட்ட யூடியூபருங்கிறது வேறு ஆனால் இன்னைக்கு யார் யாரோ உள்ளே வந்துடுறாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வெங்கட் பிரபு பேசிகிட்டு இருக்கார் கோட் படத்தினுடைய சந்திப்பில் ஆயுத ஒருத்தன் வந்து எங்கள் தளபதினு கேள்வி கேட்குறான் எங்க தளபதி எங்க தலைவர் அப்படின்னு விஜய் கட்சி ஆள் போல இருக்கு அவன் எப்படி பத்திரிகையாளருங்கிற போர்வையில் உள்ளவன் தான் தெரியல பட் அவன் கேட்குறான் அப்போ ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் அப்படிதான் நான் நினைப்பாருவேன் கண்டிப்பா அது அது வந்து இப்போ இவ் இங்கே எப்படி அனுமதிச்சாங்க அதை அந்த நபரை எப்படி தொடர்ந்து பேச வச்சாங்கிறதெல்லாம் பெரிய வியப்பாக இருக்கு பட் இது தொடர்ந்துட்டே இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அவங்க சென்சார்னு ஒன்னு கொண்டு வராங்க யூடியூப்க்கு சென்சார்னு ஒன்று கொண்டு வராங்க அது வரும்போது இங்கே நிறைய மாற்றங்கள் நிகழும் ஓகே அப்போ கண்டிப்பாக வந்து நிறைய இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி யூடியூப்ஸ்லாம் நிறைய காலி ஆகிடும் இல்ல நிறைய அதுல ஒரு சட்ட கொண்டு வராங்க இப்போ யூடியூப்னா இத்தனை ஸ்டாப் அதுல இருக்கணும் இவங்க உங்களுக்கு நீங்க இவ்வளவு சம்பளம் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை கொண்டு வராங்க அது வந்து இப்போ இண்டிஜுவல்க்கு கஷ்டம் கஷ்டம் இப்போ கையில ஒரு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு பேசுறாங்க இல்லையா அது வந்து பெரிய கஷ்டம் ஓ ஓ அது ரகசியமே இதுதான் ஆமா அப்போ நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி முறைப்படுத்தப்படணும் ஒரு அலுவலகத்தை அதான் இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்தாருன்னா

ஆட்டி இருக்க ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா ஸோ இதை பற்றினா நிறைய புது தகவல் எங்களுக்காக கிடச்சிது ஸோ இன்னும் அடுத்த வாரங்களில் நிறைய சிறப்பான கேள்விகள் வந்து உங்களுக்காக வச்சுருக்கேன் ஸோ ஒரு வாரமும் ஸோ அந்த கேள்விகளை வந்து பிரித்து பிரித்து கேட்பதில் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு வல்லமையாக இருக்குது ஸோ அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி நன்றி